உயரமான கட்டிடங்களில் லைட்டனிங் ராட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அந்த லைட்டனிங் ராட்ஸ் யூஸ் பண்ணலைன்னா அந்த கட்டிடங்களுக்கு என்ன சேதம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மின்னல்கள் பில்டிங்கில் படும்போது அந்த மின்னல்கள்னால் அந்த பில்டிங்க்கு சேதம் ஏற்படும். அந்த சேதத்தை தடுக்கிறதுக்காக தான் லைட்டனிங் ராட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லைட் அரெஸ்டிங் ராட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லைட்டிங் ராட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடித்தாங்கிய காப்பர் பிளேட்டோட இணைச்சி பூமியில் பதிச்சிருவாங்க. ராடை பில்டிங்கோட மேல் பகுதியில் கொண்டுட்டு போய் வச்சுருவாங்க. இந்த ராடோட மேல் பகுதி எல்லாமே ஸ்பைக்ஸஸாக இருக்கும். மின்னல் ஏற்படும் போது அதிகமான எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஏற்படும். அந்த எலக்ட்ரிக் சார்ஜை இந்த லைட்டனிங் ராடை அப்சர்வ் பண்ணி பூமிக்கு செலுத்திடும். அப்படி செலுத்துறதுனால அந்த பில்டிங்களில் ஏற்படுற சேதங்களை ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். லைட்டனிங் ராட்ஸை யூஸ் பண்ணலன்னா அந்த மின்னல்கள் வந்து உயரமான கட்டிடங்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும், அதாவது விரிசல்களை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த பில்டிங்கில் உள்ள மனிதர்களுக்கு உயிர் சேதம் கூட ஏற்படலாம். இதை தடுக்கிறதுக்காகத்தான் இடிதாங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஏன் உயரமான கட்டிடங்களில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உயரமான கட்டிடங்கள் தான் மேகத்துக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது, அதனால் மின்னல்கள் வந்து ஈஸியாக தாக்கக்கூடும். தாழ்வான கட்டிடங்கள் அந்த மாதிரி கிடையாது, அதனால தான் உயரமான கட்டிடங்களில் மட்டும் இந்த லைட்டனிங் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க.